ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் எழில். இது உங்கள் எழில் ஸ்டூடியோ 16. இன்றைக்கி நாம் ஒரு படத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். படத்தோட பேர் த பாய் வித் ஸ்ட்ரைப்ட் பைஜாமாஸ். ஹவ் யூ காட் எனி ஃபுட் ஆன் யூ? நோ. ஆர் யூ ஹங்கிரி? இது ஒரு இங்கிலீஷ் மூவி. இந்த மூவி எதை பற்றினது அப்படின்னா, இந்த மூவி ஹிட்லர் பீரியடில் நடந்த மாதிரி கதை உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கதையில் வர பையனோட அப்பா ஒரு நாசி வீரர். அவர் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து வேறு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அவர் போகிறாரு, ஃபேமிலியோடு போகிறாரு. போனதுக்கப்புறம் அவங்க பசங்களுக்கு நாசி படையை பற்றியோ, நாசி என்ன பண்ணுதுன்றதை பற்றியோ, வார் நடக்குதுன்றதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் நாசி என்ன பண்ணுறாங்க அப்படின்றது, என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி அவங்களுக்கு எந்த இதுவுமே தெரியப்படாமல் அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க குடிமாறி போனதுக்கப்புறம் அந்த பையனுக்கு சுத்தமாக நண்பர்கள் தொடர்பு இல்லாமல் போயிடுது. ஸ்கூலுக்கு அனுப்பப்படல. டீச்சர்ஸும் வீட்டுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பையன் விளாட்றதுக்கு ஆசைப்பட்டு பக்கத்தில் இருக்க கேம்புக்கு போகிறான், நாசி கேம்புக்கு. அங்கே தான் வந்து ஜீவ்ஸை வந்து அடிமைகளாக வச்சுருக்கிறாங்க. அந்த கேம்புக்கு போகிறான், அங்கே ஒரு பையனை பார்க்குறான். அந்த பையன் கூட வந்து நட்பு வச்சுக்கிறான். நட்பு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனோட விளையாட ஆரம்பிக்கிறான். விளையாட ஆரம்பித்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது தான் கதை. ஸோ இந்த படத்தில் இந்த படத்தில் நாசியினால் ஜீவ்ஸ் எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத ஒரு பக்கம் காட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அது அந்த நாசி படையில் இருந்தவங்களுக்கே, அந்த குடும்பத்தவருக்கே என்ன மாதிரியான மன உளைச்சலை ஏற்படுத்தினுச்சு அப்படின்றத இன்னொரு பக்கம் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் கம்பைன் ஆகி காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு சீன் வரும். இந்த பையன் வந்து விளாட்றதுக்கு ஆள் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் அந்த ஜீவ் பையன்கிட்ட பேசும்போது அவனுக்கு புரியாது, நீ எப்படி பைஜாமாஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வியர்டாக ஃபீல் பண்ணி அந்த பையன்கிட்ட கேட்பான். அந்த பையன்கிட்ட கேட்குறான், நீ வந்து ஏன் இப்படி வந்து அழுக்கான ட்ரெஸ் போட்டுட்ருக்க, பைஜாமாஸில் எப்போதும் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் வந்து ஒவ்வொரு சீன்லேயும் அப்படியே ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி நாங்கள் இங்கே கேம்பில் இருக்கோம், அப்பா அங்கே வச்சுருக்கிறாங்க, வேலை செய்யலன்னா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீக்வெண்ட்டாக ஒவ்வொரு சீனாக சொல்லிக்கிட்டே வரான். படம் இப்படி தான் மூவ் ஆகிட்டே போகுது. நீங்கள் ஒவ்வொரு சீனுக்கு அப்புறமும் ஒரு பெயின் வந்து மனசில் அதிகமாகிறத நம்ம பார்க்கலாம். இப்படி கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கிற இவங்களோட நட்ஸ் வாய் லைக் சோல்ஜர்ஸ் சோல்ஜர். இவங்களோட நட்பு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையனோட பேரண்ட்ஸ்க்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் எப்படி என்ன ஆச்சு அப்படின்றது படம். நீங்கள் என்னவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அடுத்தவங்க கூட ஒரு நட்பு வச்சுக்கணும்,
அப்படின்றத நான் அது எந்த ஒரு பகையும் இல்லாமல், அட்லீஸ்ட் நட்பு இல்லை அவர் கூட, எனக்கு அவரை பிடிக்கல அப்படின்னா கூட எந்த பகையும் இல்லாமல், அவர் மேலே எந்த வன்மமும் இல்லாமல், நீ வாழ்கிற மாதிரி தானே அவரும் வாழ்கிறாரு, அவருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த படம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். நான் இந்த படத்தை பார்த்து அதான் தெரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.